மக்கள் வணக்கம். தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவோம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சொலவடைகள், அந்த சொலவடைகளின் பொருள், ஒவ்வொரு பொருளின் சொற்பொருளோடு அதனுடைய மிகச்சரியான விளக்கத்தை நாம் உணரும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அளவில்லை. என்னுடைய அருமை தம்பி, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகின்ற முருகதாஸ் அவர்கள், அறிவியல் ஆசிரியர், அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், அண்ணே, சரியான சொலவடைகளை நாம் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நேரடி அனுபவத்திலேயே உணர்ந்தேன் அப்படின்னார். எப்படி தம்பி அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுபடி தானே எப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னார். அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலை காரணமாக அதை அவர்கிட்ட விளக்கமாக நான் பேச முடியல, விட்டுட்டேன். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி நாங்கள் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், ரொம்ப 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 மிகச்சிறந்த ஒரு விஷயம், கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். பண்டிதன்னா உங்களுக்கு தெரியும், புலவரா, பெரிய விற்பனரா, நல்ல அறிவார்ந்த ஒருவராக மாற முடியும் இந்த பண்டிதன் அப்படின்னா. அதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களே பண்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். பண்டிதர் அப்படின்னா அறிவார்ந்தவர் அப்படிங்கிற பொருள். அப்போ கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், கண்டதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பிட்டு நோட்டீஸ் கிடந்தால் கூட, சிறிய கையடக்க விளம்பர செய்தி குறிப்பு கிடந்தால் கூட அதை எடுத்து படிக்கணும். உண்மையான பொருள் அப்படி தானே இருக்குது, எதுலேயுமே ஒரு செய்தி கிடைக்குமே, எதிலிருந்தும் ஒரு பொருள் நமக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், அது எப்படி மிகச்சரியானதா அப்படின்ற ஒரு அர்த்தம் நமக்குள்ளே தோணுது. நீங்கள் எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, அவன் கரெக்டு தானே, மிகச்சரியானது தானே, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் படிக்கணும், எந்த புத்தகம்லாம் கண்ணுக்கு தெரிகிறதோ அதையெல்லாம் நாம் படிக்கணும் அப்படின்ற அர்த்தம். என்னுடைய நண்பர் ஒருவர் அயல்நாட்டில் இருக்கின்றார், ஜெயக்குமார்னு பேர், மிகச்சிறந்த நண்பர், நல்ல படித்தல் தேடுதலில் ஆர்வம் உள்ளவர். அதாவது ஒரு விஷயத்தை புதிதாக அறிந்து கொள்வதில் மிக ஆர்வம் உள்ளவர். அவரிடம் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆமாம், கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாங்கிறது சரிதானே, எல்லாத்தையும் படிக்கணும்ல சார், அது சரிதானே அப்படின்னார். அப்புறம் அவரே சொன்னார், ஏன் சார் அப்படி பார்த்தா கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் தானே வைத்திருக்கிறாங்க, பாடக்குறிப்பாக இந்த பாடத்திட்டம் இதை படிக்கணும் தானே வச்சுருக்கிறாங்க, கண்டதையெல்லாம் படித்தால் எப்படி நம்ம பண்டிதன் ஆக முடியும், பண்டிதர்களுக்குன்னு கூட ஒரு உரிய படிப்பு இருந்திருக்குமே அப்படின்னு அவர் ஜெயக்குமார் என்கிட்ட கேட்டார். அவர் கேட்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது, ஆமாம், அவர் கேட்ட கேள்வி சரியானது தானே, கண்டதையெல்லாம் படித்தால் பண்டிதன் ஆகலாம்னா ஏன் பள்ளிகள் தொடங்கி கல்லூரி மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து பாடப்பிரிவுகளும் தனித்தனியாக பகுத்து பிரித்தறியப்பட்டிருக்கிறது? அப்போ மருத்துவத்தில் பண்டிதர்கள் இல்லையா, பொறியியலில் பண்டிதர்கள் இல்லையா, தமிழில் பண்டிதர்கள் இல்லையா, ஆங்கிலத்தில் பண்டிதர்கள் இல்லையா, என் துறையான கணிதத்தில் பண்டிதர்கள் இல்லையா என்ற கேள்வி எனக்குள்ளே தொடங்கியது. பின்பு அவரிடமே இதை பற்றி கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான விளக்கத்தை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் எனக்கு தேடி சொல்லுங்கன்னார். அதற்கு பிறகு தேட ஆரம்பித்தோம். அதனுடைய தேடுதலுக்கான விடையை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவருக்கும் நான் தெரியப்படுத்துகின்றேன். எப்படின்னா, கண்டதை படித்தால் அப்படின்னு கிடையாது, கண்டு அதை படித்தால், கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். கண்டு அதை படித்தால் பள்ளி பருவத்திற்கு பின்பு நாம் இளங்கலை, இளம் அறிவியல், மருத்துவம், பொறியியல், இன்னும் ஏராளமான விவசாயம், இப்படி ஏராளமான படிப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்கின்றோம், கண்டு தெரிந்து தேர்வு செய்து அதை படிக்கின்றோம். அதான் கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான சொலவடை. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்பது அர்த்தமல்ல, கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், அதுதான் மிகச்சரியான சொலவடை. நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் என்னிடம் கேட்டதற்கானவும் தம்பி முருகதாஸ் அவர்கள் சொன்னதற்கானவும் சரியான பொருளை நான் இங்கு உங்கள் மூலமாக உணர்ந்து பகிர்கின்றேன். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், கண்டதையெல்லாம் படிக்கிறது இல்லை, படிக்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். ஒரு இப்போ மருத்துவர் வந்து தமிழ் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஒருவர் மிகச்சிறந்த தமிழ் புலமை உள்ளவர். அதேபோல் மிகச்சிறந்த ஒரு ஆங்கில ஆசிரியர், எனக்கு தெரிந்து அவர் கட்டிடம் கட்டுவதில் மிகத் தேர்ந்த விற்பனராக இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணினித்துறையில்
பிரபலமான நிறுவனங்களில் வேலை பார்க்குற பலர் வந்து தமிழ் துறையில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு தமிழ் சங்கங்களில் தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறார்கள். இப்போ அதெல்லாம் உண்மைதானே, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், அது வேறு. அது வந்து புலம் சார்ந்த செய்தியை படிப்பது மட்டுமல்லாமல் விருப்பம் சார்ந்த செய்திகளை படிப்பது, புலம் அப்படிங்கிற அந்த துறை சார்ந்த விஷயங்களை படிப்பது தான் கண்டு அதை படித்தல். கண்டதை படித்தால் என்ற பொருள் அல்ல அந்த சொலவடையினுடைய சரியான சொலவடை. கண்டு அதை படித்தால் அதில் நீ பண்டிதனாகலாம். இப்போ மருத்துவத்தில் இன்னது படிக்கணும், பொறியியலில் இன்னது படிக்கணும். இப்போ பொறியியல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துறைகள் இருக்குது. கட்டிடத்துறை இருக்குது, மின்னணுவியல் துறை இருக்குது, தொலைபேசி தொலைத்தொடர்பு துறை இருக்குது, கணினித்துறை இருக்குது. இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பாட பிரிவுகளை கண்டு அதை படிக்க வேண்டும். இப்போ நான் வந்து மூதுரை படிக்கணும், இப்போ இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தவை இப்படி படிப்புகள் தொடர்புடையது. நிகழ்கால வாழ்க்கைக்கு இது சரியாக நீங்கள் சொல்கின்ற விளக்கம் பொருந்துகிறது. அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருப்பார்கள், கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்று எப்படி சொல்லியிருப்பார்கள்? திருக்குறள், மூதுரை, நாளடியார், பழமொழி 400 உள்ளிட்ட பல்வேறு பேரிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தன. எதை படிக்க வேண்டும், எந்த பொருளுக்காக அல்லது எதை பற்றிய விளக்கம் நமக்கு தேவையோ கண்டு அதை படி. அப்பொழுதெல்லாம் திருக்குறளில் பண்டிதர்கள் என்று தனியாகவே இருப்பார்களாம். அதனால தான் கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். இப்போ நாலடியாரில் உள்ள தகவல் வந்து மிகப்பெரிய அரிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த அரிய விஷயங்களை நாம் எப்படி பெறுவழுது, அதை கண்டு படிக்கணும். நான்மணி கடிகைன்னு ஒன்று இருக்கும், அப்போ அந்த நான்மணி கடிகையை தேடி படிக்க வேண்டும். மூதுரைன்னு ஒன்று இருக்கும், அதை தேடி படிக்க வேண்டும். பழமொழி 400 இருக்கும், அதை தேடி கண்டு படிக்க வேண்டும். அதுதான் கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்பது சரியான சொலவடையும் அல்ல, அதற்கான பொருளும் சரியல்ல. கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம், அதுதான் சரியான சொலவடை. இந்த கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்பதை இனி கண்டு அதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்று சொல்லி பழகுவோம். சொல்லி பழகினால் தமிழும் சிறக்கும், நம்முடைய சந்ததியும் சிறக்கும், அவர்களுக்கும் சரியான தகவல் போய் சேரும். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.